கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனமழை காரணமாக கீரிப்பள்ளம் தடப்பள்ளி வாய்க்கால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயிர்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 5 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் நகராட்சியின் மையப்பகுதியில் செல்லும் கீரிப்பள்ளம் ஓடை, தடப்பள்ளி வாய்க்கால் ஆகியவற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தடப்பள்ளி வாய்க்கால் பாசன பகுதியில் உள்ள 1000 ஏக்கர் விளைநிலங்களில் வெள்ளநீர் புகுந்து நெல், வாழை, கரும்பு பயிர்கள் சேதமடைந்தன. கீரிப்பள்ளமோடை தண்ணீர் நேரடியாக தடப்பள்ளி வாய்க்காலில் கலப்பதால் ஒவ்வொரு முறையும் கனமழை பெய்யும் போது இதுபோன்ற பாதிப்பை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வயல், என்னோட வயலெல்லாம் பூரா முழுகிட்டு போயிட்டுருக்குதுங்க. இப்போது என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. 500-1000 ஏக்கர் பக்கமெல்லாம் முழுகிட்டு போயிட்டுருக்குங்க. இதில் நெல், வாழை, மஞ்சள் எல்லாம் சேதமாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியலைங்க. இதுக்கு பார்த்து அரசு பார்த்து ஏதோ ஒரு உதவி கொண்டா பரவாயில்லைங்க. எல்லாம் சேதம், ஏகப்பட்ட சேதமாகி போச்சுங்க. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது கொடுத்தா எங்களுக்கு ஆகுங்க. எல்லாம் ஏகப்பட்ட முட்டுப்படி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்படி போட்டு தண்ணி நேர வச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க. பிரசித்தி பெற்ற பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் வளாகத்திலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கொடிவேரி தடுப்பணை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக விடுமுறை தினங்களில் கொடிவேரி தடுப்பணைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். ஞாயிறு விடுமுறையான இன்றும் சுற்றுலா பயணிகள் குவிய அவர்களை ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் எச்சரித்து அனுப்புகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெலிங்டன் அருகே ராட்சத மரம் ஒன்று தண்டவாளத்தில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் மரத்தை வெட்டி அகற்றினர். இந்த பணியின் காரணமாக மலை ரயில் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது.